செம்பருத்தியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. நாகபுரி வம்சத்தை சேர்ந்த நந்தினி இன்னைக்கு அண்ணா போஸ்டா பதவி ஏற்க போறாங்க. நல்ல செய்தியை சொல்லிட்டாங்க. பரம்பரை பரம்பரையான பகையில முத தடவைய நாகபுரி வம்சம் ஜெயிச்சிருக்கு. அகிலாவுக்கு விழுந்த முதல் அடி சம. இத சொல்லிட்டு போலான்னு நாங்க வந்தோம். வரோமா? கொளுத்தியும் விடிக்கல. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. ஏன் தான் இந்த குடும்பத்துக்கு மட்டும் இப்படி அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கோம்? பரம்பரை பரம்பரையா ஆதிக்கடவுர் பரம்பரைக்குன்னு இருந்த ஜமீன் கூட்டமைப்பு கைய விட்டு போயிடுச்சு. இத என்னன்னு சொல்றது? அக்கா மட்டும் அந்த போட்டில கலந்துட்டு இருந்தாங்கன்னா இப்படி கண்ட கண்டவங்கலாம் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்களா? அக்கா கலந்துக்காம போனதுக்கு யார் காரணம்? எங்கயோ இருந்தாலும் இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையோட உயிரோட இருந்த அண்ணன் அக்காவை பாக்கணும்னு எவ்வளவு ஆசையா தேடி வந்தாரு, அவரும் போயிட்டாரு. இவளுக்கு அப்பான்னு வாயை திறந்து சொன்னாரு, அடுத்த நாளே போய் சேர்ந்துட்டாரு. ஜமீன் கூட்டமைப்பு கைய விட்டு போயிடுச்சு. இன்னும் இவளால என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. அக்கா, இல்லக்கா, இதுக்கு மேல பார்வதிய பத்தி தப்பா ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது. அதுக்கு இல்ல, பேசக்கூடாது. நான் இருந்த பொறுப்ப கடைசி வரைக்கும் இந்த பரம்பரையை விட்டு நான் போக விடமாட்டேன். ஜமீன் கூட்டமைப்பு தலைமை பதவி நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரையை விட்டு போக கூடாதுங்கறதான் என் அண்ணனோட கடைசி ஆசை. அந்த பதவி நம்மளை விட்டு போகாது. அதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அவர் ஆசையை நான் நிறைவேற்றுவேன். பார்வதி, நீ வா. செம்பருத்தியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.